Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So today again we are back with the movie scene of Tenali. Yeah, so let's get started with the remaining part. And yeah, if you're new to this channel, please subscribe our channel guys, and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, to chalo shuru karte hain. Yes. இனிமே நீ ஆனாத இல்ல எங்க அண்ணன் ஃபேமிலிய உன்னை வெறுத்தா கூட வாழ்க்கை பூரா நான் உனக்கு துணையா இருப்பேன் ஓமமில்லை ஓமம் மட்டும் சொல்லும் குதிரைகள் ஐயோ அண்ணே மெல்ல 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 ஹி இஸ் பாயிலிங் மேன் ஹிஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் அட் ஆல் ஃபன்னி பாபு ஜானை கூட்டு வீட்டுக்கு போங்க குதிரையில போட்டு குதிரை என் வைஃப் இருக்காங்க பசங்க இருக்காங்க எல்லாரும் கூட்டு கார்லயே போங்க ஓ அப்ப நான் டிரைவ் பண்ணணும் அத தூக்கி எறிஞ்சிட்டு போங்க இல்ல வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் காக்கா குருவி எல்லாம் சாப்பிடட்டும் கூட்டு போங்க போங்க பிளீஸ் தெனாலே 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 டாக்டர் நீ எப்படி இதுக்குள்ள இறங்க இறங்க வைஃப் அந்த பக்கம் இறங்க அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கூட சாரி சாரி இறங்க இறங்க நீங்கிரு எனக்கு உங்க கூட கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போங்க அண்ணா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே ப்ளீஸ் என்ன டென்ஷன் நோ டென்ஷன் எல்லாம் ஓ மேட்டர் தான் போ பாபு ஆமா என் சிஸ்டர் கூட இவ்வளவு டீப்பா பழகறியே இது என்ன ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா கவலைப்படாதுமா ஒண்ணு ஆகாது அப்புறம் உங்க அண்ணன் என்ன கோச்சு பாருமா ஓடுற வண்டியில கே குடிக்க ஜானகி ஜானு இது முடியல தனியா என்ன காப்பாத்தீங்க I am a diamond merchant. ஒரு ரா டைமண்ட் கொடுங்க. அத கட் பண்ணி பாலிஷ் போட்டு நல்ல விலைக்கு விற்பேன். இதெல்லாம் நான் ஆமாமா விட்டா எங்க குடும்பத்தையே வித்துறீங்க. ஏவ விலைக்கு வாங்குவா. வண்டி எடுக்கறேன் என்ன? ஆமாமா எடுங்க வண்டி எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. அண்ணா அண்ணா தேனா
இருக்கீங்களா? யோ, நான் இடியை கூப்பிட்டேன். கார் கூப்பிட்டேன். கூல் டவுன், கூல் டவுன். கொடைக்கானல்ல ஏன் கொதிப்படையறீங்க? இங்க கூல் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பிளேसेस இருக்கு. தொப்பி தூக்கு பாறை, மங்கி ராக், ஜம்பிங். ஐ नीड अ கார் இமிடியட்லி. அவ்வளவுதானே? திருப்பதி டிராவல்ஸ்ல கோவிந்தா நான் உடனே வண்டி அனுப்பி போறேன். யோ, அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ண கார் வேணும். டாக்ஸி? ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஹோல்ட் ஆன். ஹலோ, ஹலோ. நீங்களா? சார் வைரம் முதல்ல கிடைச்சிருச்சா? கிடைக்கலப்பா. என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அது என்ன விலை இருக்கும்? யாருக்கே தெரியும். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். 1.5 லட்சமா? அந்த டாக்ஸி கொஞ்சம் ஃபாலோ பண்ணனும். ஃபாலோ பண்றேனே. யார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுப்பீங்களா? லிஃப்ட் சார் ஏறிக்குமா? ஏறி விட்டாங்க. கைலாஷோட தங்கிச்சி. அவள போய் ஏத்திக்கறியே. நம்ம கைலாஷ் ஃபாலோ பண்றது அவ மூலமாவே தெரிய போகுது. ஆமா யாரோ சொல்றாங்க. கைலாஷ் ஃபாலோ பண்ண தெரிய போகுது. ஃபாலோ பண்ணுங்க சார். ஃபாலோ பண்ணுங்க சார். ஓகே ஃபாலோ பண்ணுங்க. எஸ். அண்ணன் கூட போறது யாருமா? அவரு கூட போற பேர் தெனாலி. ஏ லவர் சார். இங்கவே இல்ல. ஏன்டா பிரேக் போட்டேன்? டாக்டர் கதையில டர்னிங் பாயிண்ட். என்ன கதையில டர்னிங் பாயிண்ட்? பாதையில இல்ல, பாதையில டர்னிங் பாயிண்ட். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆகி. பட் ஹி இஸ் நாட் அட் ஆல் நவ. ஹேப்பி வித் திஸ் ஹேப்பி. எஸ். ஹி வாஸ் நெவர் ஹேப்பி. போலீஸ் கேஸ் சார். இன்னொரு 50 கொடுங்க. ஓ நேரம். டாக்டர், டாக்டர். கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன் என்று ஓட்டிருக்கிறாங்களே, இது வண்டி வண்டி தெரியும். வண்டின்னு சொல்லக்கூடாது. சொன்ன நான் கேட்கல நீங்கள். ஓகே கம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னத்துக்கு போறேன்? உன்ன ஒழுங்கா ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்தி விடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ செஞ்ச வேலைக்கு இந்த ஸ்டேஷன் தான் உனக்கு கரெக்ட். எனக்கு போலீஸ் என்னாலே பயம். ஈ தும்பு தொப்பி துப்பாக்கி எல்லாம் பயம் என்று சொல்லி இருக்கிறது தானே. எனக்கு பழைய சினிமாக்கள்ல வார மாதிரி வளைய நேரம் சொல்லு பயம். எனக்கு சுழண்டு சுழண்டு வரா மாதிரி இருக்கு. என் தங்கச்சி வாழ்க்கை நினைச்சா? ஐயோ, நீங்க பயப்பட வேண்டாம். உங்க தங்கச்சி தைரியமான பிள்ளை. கொஞ்சம் வெக்கம். அதுவும் என்ன பார்த்தால் தான். வாங்க வெளிக்கிடல. உங்க தங்கச்சியை பற்றி நான் கதைக்கிறது குட்டிக்காது. இன்ஸ்பெக்டர் இவரு. ஓ தெரியும், மிஸ்டர் தெனாலி. டிவில பாத்தீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். Keep it up. என்ன கையை பிடிச்சு கீப் இட் அப் என்று சொன்னீங்க? Believe me, sincere in your work. நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? Yes. இவர் உங்க பேஷண்ட்? ஆனா சாதாரண பேஷண்ட் கிடையாது. சைக்கோபாத், மேனிக் டிப்ரெசிவ். இவனால என் குடும்பத்துக்கு ஆபத்து. கொலை கூட நடக்கலாம். என்ன கொலையா? Yes. இப்ப நான் என்ன பண்ணு? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. I leave it to you. ஆனா இனிமே இவன் என் வீட்டு பக்கம் வந்தாலோ, இவனால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலே, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அப்புறம் நான் கமிஷன் வரைக்கும் போறேன். என்ன சார் கமிஷன்? அது நீடு உங்க கம்பெனி தானே கொடுக்கணும். உட்காருங்க. ஓகே உட்காருங்க சார். என்ன முள்ளு செடி டிவியில பண்ற மாதிரியே கம்ப்ளைண்ட்? எஸ். நீங்க நில்லு, நேரா நில்லு. என்ன இங்க பார்த்து கம்ப்ளைண்ட் எழுதுங்க சார். சொல்லுங்க சார், என்ன கம்ப்ளைண்ட்? முள்ளு முள்ளு. நீ பேசாதே, நீ பேசாதே. முள்ளு முள்ளு. ஐ அம் சாரி, ஐ அம் டாக்டர் கைலாஷ். ஐ அம் டாக்டர் கைலாஷ், சைக்கியாட்ரிஸ்ட், மனோதத்துவ நிபுணர். அதுவா? நீ பேசாதே. நீ இது ஏற்கனவே சொல்லிட்டு. அதான் இங்க சொன்னது இன்ஸ்பெக்டர். இது நான் முதல்ல அங்க சொன்னது. இது அழிச்சிருங்க. இது வந்து நான் இங்க சொன்னேன். இதுக்கு அப்புறம் சார் நான் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க கமிஷனர் சொன்னீங்களா, எழுத உட்கார்ந்துட்டேன். தெனாலி உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஜானகி. அண்ணா தெனாலி மேல எந்த தப்பும் இல்லனா? உன்ன நான் வீட்டுக்கு தானே போசனேன். யார் இங்க வர சொன்னது? உன்ன நான் அப்பாவி நினைச்சேன். காதல் வேறயா? ஓமம். என்னடா ஓமம் அப்படினா? ஆமா அர்த்தம் தெரியும். இன்ஸ்பெக்டர் டேக் இமிடியேட் ஆக்சன். எஸ் சார். அப்ப கான்ஸ்டபிள்ஸ். டாக்டர் ஒரு சின்ன யோசனை. என்ன? நாம உடனடியா ஊருக்கு கிளம்பிடுவோம். ஏன்? என்ன தெனாலியை நம்ப முடியாது. அவன் அடிக்கிற அடியில் அவன் நம்மளை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிட்டான்னா அப்ப நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆயிருவோம்.
அதனால என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாது. இமிடியட் முதல்ல இந்த ஆளை நம்ப முடியாது போல இருக்க. न्यायम वैद्यम கொலப்படி சுமத்தி ஸ்டேஷன்ல தள்ளி போலீஸ் பிண்டிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தெனாலியா? எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்காதீங்க, நேர கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, தெனாலிய பேட்டி எடுங்க. நீங்க ஓஹோன்னு காட்டீங்களே டாக்டர் கைலாஷ், அவருடைய வண்டவாளம் உங்களுக்கு தெரியும். ஹி இஸ் நாட் எ டாக்டர். ஒரு எழவும் தெரியாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது. இதெல்லாம் உங்க டிவில வரணும், அப்பதான் நீங்க உங்க பேரை காப்பாத்திக்க முடியும். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் என் பையனை டாக்டர் பஞ்சபூதத்தை கூட்டு போய் எப்படியாவது காப்பாத்திப்பேன். பை த வே, டாக்டர் பஞ்சபூதம்னு ஞாபகம் வருது, நீங்க கூட அவரை பத்தி ஒரு பேட்டி எடுத்து உங்க டிவில போடலாமே. ஓ போடலாமே, போடுறேங்கறாங்க. என்ன சேர்த்து போட சொல்லுங்க சார். இல்ல முதல்ல என்ன போடட்டும், அப்புறம் என்ன போடுவாங்க. ஆமா, டாக்டர் பஞ்சபூதம் யாரு, அவர் என்ன சாதிச்சிருக்காரு? அது பஞ்சபூதம் இன்டர்நேஷனல் லெவல்ல, இது நேஷனல் லெவல்ல, சவுத் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல இந்த கொடைக்கானல் பிளாட்ஃபார்ம்ல பூர் துப்புறாங்க. அந்த அளவுக்கு போன ஏன் டாப் பண்ண. நான் செஞ்சது கரெக்ட் தான். இல்ல ட்ரீட்மென்ட் பண்ண வேண்டிய ஒரு பேஷண்ட் நீ அநியாயமா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்திருக்க. எஸ், இப்பதான் அவருக்கு கரெக்ட்டான ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிருக்க. போலீஸ் அவன முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. இந்த குதிகால் இருக்கல்ல, குதிகால் அதுல லட்டியை வச்சு பட்டார் 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 அடிப்பாங்க. அதோட ரியாக்ஷன் எங்க வருது தெரியுமா? காதுக்குள்ள புடி கேக்கும். அப்புறம் அந்த நெயில் இருக்கல்ல, நகம் நகம், அத ஒவ்வொண்ணையும் அந்த கட்டிங் பிளேயர் வச்சு அப்படியே புடிங்கி 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 எடுப்பாங்க. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். யூ ஹேவ் டு பீ என்ஜாயிங். எஸ் ஐ அம் என்ஜாயிங் இட். இவ்வளவு நான் கொடுத்தது கரெக்டான ட்ரீட்மென்ட் இல்ல, ஏன்னா அவர் ஒரு சாதாரண பேஷண்ட் கிடையாது. முழு பைத்தியம் ட்ரீட்மென்ட் பண்ணிடலாம். அவ லூசு லூசு அர்லூஸ் அர்லூஸ். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க பேஷண்ட லூசு பைத்தியம் எல்லாம் சொல்ல கூடாதுன்னு. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிரிச்ச மூட்ல இருந்தே சொன்னேன், இப்பதான் இந்த மாதிரி ஒரு மூட்ல இருக்கேன். எஸ் ஐ ஹவ் சேஞ்ச்ட் மை செல்ஃப் மை பாலிசி எவ்ரிதிங். உக்காரு உக்காருமா. I'm sorry. We are on a holiday mood. எதுக்கு இன்னொருத்தருக்காக சும்மா சாப்பிடு. எனக்கு வேணாம். சாப்பிடுமா? எனக்கு வேணாம். வேணானா போய். எதுக்காக நான் சாப்பிடாம இருக்கணும்? உனக்காக நான் பற்றி கிடக்கணுமா? I don't know, she's thinking or the doctor is like
telling only think, maybe they will not be beating like this in normal scenario. It shouldn't happen, this kind of things it will not happen because everybody knows that he is mentally sick, and that's why they will not beat or this kind of thing they will not do, not but sure. I think this is movie, that's why. But that, yes, that also matters if the complainant is some influential personal kind of that, then it can happen. I never thought the doctor would be so changed. Like, he is so disturbed. The doctor is very irritated that he has taken this kind of step. Right? Because he is a doctor, right? He needs to think about the life of the patient. Yes, after all, he is a patient only. He is not at all normal like us, right? Yes. He is disturbed. He needs some attention or some medical attention. But the doctor is behaving so rudely now. Holiday. He can he need to actually doctor also getting very angry. He's also a human being, right? Yeah, and he is getting irritated because he's on vacation with his family. Vacation mode is getting spoiled. And this kind of thing happening. He has planned a lot of the things and nothing is getting executed in the way he thought. And so also at the very beginning when Tenali first came to the doctor's chamber, it was a very complicated case. Right. Because Tenali was telling that he's scared of everything, like because of the mothers, that kind of incident happened, because of that only he became like that, and the doctor keep on, you know, listening that okay, this is my problem, like that was a complete speech like Tenali has given. That time only doctor was thinking, oh my god, what kind of patient I am getting. So that time only the doctor's family and doctor also including, they have made a plan to go to Kodaikanal, and he never thought that this patient with whom already he had this kind of discussion and he is already disturbed about him, he came to that spot. And this cannot, he cannot digest this thing, right? Exactly. I never thought this movie is going to this direction that we are feeling a little bit emotional now. Because till now we were feeling happy and humorous thing was there. And this was a little bit emotional because the way the story is getting into now. And they both are... I think he has become a little bit jealous also, what I feel like. Because during that interview only, everybody started focusing attention on him only, right? And he is not getting that attention. Yeah. So that's why that might be the reason he is becoming a little bit jealous as well. He is so thinking that he is a famous doctor. But in spite of that fact also, he is not getting the attention. Where he is a completely normal kind of a sida sada patient, he is getting the attention, right? Maybe. Sab human psychology, right? And this two, Janaki and Tenali, both are into, you know, love, and Janaki is crying like anything. I don't know what will be happen next. Maybe some turning point will come. And this, that one, the Panchabhoot and uska beta is keep on enjoying now. They are thinking how Tenali how will get rid of the... police station, right? That is why he called to the Raj TV. And maybe Raj TV will call now and something will happen now, maybe. Because they already knew, right, that Tenali is in the police station. How come the patient is in the police station? Yeah, maybe Raj TV will call him something to the doctor, happen. Maybe. They will call. Let's but kuch to bhumika hoga. So yeah, that is it for today's video. Really enjoyed the scene, and yeah, we are, you know, eagerly waiting to get to see the next scene reaction. So stay tuned for that. If you love our reaction, please subscribe our channel, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.